டோட்டல் தமிழ்நாடு பரபரப்பா இருக்க டைம் என்ன தெரியுமா? இந்த 9:40 இருந்து 10 மணிக்குள்ள காலையில இல்ல நைட்டு. காலையில கூட கொஞ்சம் மெதுவா கிளம்புவாங்கன்னு வைங்க, நைட்டு அரக்க பறக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, தப்பு கிடையாது. அது அவன் அந்த அளவுக்கு நம்ம பழகிட்டோம், அதை இல்லாம இருக்க முடியல, போட்டாதான் நம்ம தூங்க முடியுன்ற லெவலுக்கு தமிழ்நாடு, அதாவது ஒரு 50% தமிழ்நாடு அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. இதுல அந்த வெளியில பயங்கரமா காசை அள்ளி கொடுத்து குடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் அவங்களுக்கான அந்த வசதிகள் இருக்கு. ஆனால் இங்கே எண்ணி எண்ணி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பிடுங்கி பிடுங்கி. டெய்லி சோத்துக்கு வழியிலனாலும் பரவாயில்ல, குடிச்சுப்பிட்டு வெறு வயிறாக படுத்து கிடக்கிறான் இல்லையா, அவன் போவான். அவன் தான் ஏகப்பட்ட பிரச்சனையை டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். முக்கியமாக இந்த அந்த டங்கன் டிரைவ் அதெல்லாம் விட்டுருங்க, உள்ளுக்குள்ளே இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, அதை 10 ரூபா 20 ரூபாய் ஆச்சுப்போ சில கடையில் இருக்கு. இப்போ அங்கே இது எல்லாருமா பெருசாக கம்ப்ளைண்ட் ஆன உடனே என்ன பண்ணாங்க, அவங்களே மீட்டிங் போட்டு நாங்களா காசு வாங்குறோம், வாங்க சொல்கிறாங்கடா, நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இனிமேல் எவனாவது எம்ஆர்பிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கின ஆன் தி ஸ்பாட் சஸ்பெண்டு, ப்ரூவ் பண்ணுங்க, ஆளை பர்மனண்டாக தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஆர்டர் போட்டான். இதை கேட்டுவிட்டு பல பேர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க, பல பேர் இல்லை எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, உள்ளே வேலை பார்க்குறாங்க அதில் தவிர. அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்கே தான் இந்த இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போது மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவேன்னா காசு, அது வந்து இந்த டெய்லி வேலை பார்க்குறாங்க, தினக்கூலியெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, உண்மையிலாக தான் அவங்க டெய்லி காசை வாங்கி நேராக இங்கே போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதமாக கூலி வாங்குறாங்க இல்லையா, மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க இல்லை, அவங்கெல்லாம் 90% கார்டுலேயே போட்டு பழகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து லோக்கல் டாஸ்மாக்லேருந்து எலைட்டு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இதை பற்றி மோஸ்ட்லி வந்து யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா யாருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது. அதை பற்றி பேசி என்னப்பா போகுது, இப்போ என்ன பேசுனா என்ன குறைக்க போகிறாங்களா இல்லை கொடுக்காமல் இருக்க போகிறாங்களா, இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, கார்டில் போட்டால் ஒரு வேளை அது எவிடன்ஸாக மாறுமோ நினச்சாங்களோ என்னமோ தெரில, அட் அ டைமில் மொத்த டாஸ்மாக்லேயும் கார்டு டிரான்சாக்ஷனே இல்லைப்பா எல்லா இடத்துலையும். இதை எங்கேயாவது யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதான் முறைக்கே இல்லைன்றாங்க. கார்டு ஒர்க் ஆகலன்னா பண்ண சொல்கிற, சரி இங்கே ஒர்க் ஆகலை அங்கே ஒர்க் ஆகலை எல்லாம் சரி, அட் அ டைமில் டாஸ்மாக்ல இருக்க அத்தனை கார்டு மிஷினுமே ஒர்க் ஆகாமல் போகும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முடிஞ்சால் காசு கொடுத்து வாங்க இல்லையா கிளம்பி போயிட்டே கூட்டத்தை மறைக்காத போடாவில்லைன்றாங்க. இதுதான் உண்மையிலேயே நடக்குது. இப்போ இவங்களை யார் இந்த ஐடியா கொடுத்துருப்பா இல்லை தெரியாமல் கேட்குறேன். அதாவது வாங்கினா வந்து அவனை வந்து வாழ்நாள் பூரா அந்த பக்கமே வரவிடாமல் நாங்கள் பண்ணிடுவோம்னு சொன்னோம், அந்த கவர்மெண்ட் சொல்லாமல் இவங்க பண்ணுவாங்களா யோசிச்சுப்பா? இல்லை அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஏன்டா காலில் ஒருத்தையும் கூட வாடா காலில் ஃபுல்ல கேட்க மாட்டாங்க. ஆனால் அத்தனை பேரும் காடு இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லி கடன் வாங்கி கட்டுக்கட்டாக கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு போகிறாங்கண்ணா. இது நடக்குது. இப்போ இதில் யாரை நம்புறது, இப்போ இந்த கவர்மெண்ட்டு யார் பக்கம் உள்ளே உட்காந்து உண்டியல் குளிக்கிட்டு இருக்காங்க அவன் பக்கமாக, இல்லை உண்டியலை உடச்சி உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறானே அவன் பக்கமாக, எனக்கு தெரியல நீங்கள்.